பௌத்தமிழ் அணியர்களுக்கு வணக்கம். இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் சென்னை வந்திருக்கும் போது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழில் மருத்துவ பொறியியல் படிப்புகளை அளிக்கிறதற்கு தமிழ்நாடு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தமிழில் மருத்துவ படிப்பு சாத்தியமா, இது நடைமுறை சிக்கல்கள் என்ன, இது சம்பந்தமாக நம்முடன் பேசியிருக்கிறார் பிரபல டாக்டர் அருணாச்சலம் அவர்கள். அவர்களுடன் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த தமிழில் மருத்துவ படிப்புங்கிறது ஏற்கனவே இது சம்பந்தமான விவாதங்கள் நடந்திருக்கு, முயற்சிகள் நடந்திருக்கு, வந்து சில புஸ்தகங்கள் கூட தமிழில் வந்திருக்கு, ஆனால் நடைமுறையில் அது இல்லை. இப்போ வந்து அமித்ஷா வந்து அதை கோரிக்கையாக வச்சுருக்காரு. வந்து இது இதில் நடைமுறைகள் சாத்தியங்கள் என்ன, இது சாதக பாதகங்கள் என்ன? எல்லா மொழிகளிலுமே நாம் எந்த தொழில்நுட்ப கல்வியையும் படிக்க முடியும், மருத்துவமும் கூட. நான் சோவியத் ஒன்றியத்தில் மருத்துவம் பயின்றவன். அங்கு ருஷ்ய பாஷையிலே மருத்துவம் பயின்றது மட்டுமல்லாமல் டெர்மினாலஜி எல்லாத்துக்குமே லாட்டின் தான் காமன். ஸோ லாட்டின் லாங்குவேஜும் 1 இயர் சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து அந்த இப்போ அப்பண்டிக்ஸ், அப்பண்டிசைட்டிஸ் ஏன் அது மாறுது அப்படிங்கிறத நம்ம அதில் கற்றுக்க முடியும். ஸோ சொல்லப்போனால் 3 மொழியை கற்றுக்கிட்டு வந்து அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு இங்கிலீஷில் அது பேர் என்னது எம்எம்சியில் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ நான் தமிழில் நான் கொடுக்குற இன்டர்வியூக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் ரஷ்யாவில் படிக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சில கேள்விகள் கேட்கும்போது புரியாமல் நிற்கும்போது அந்த மக்கள் அதை எடுத்து தருவாங்க. அந்த நோயுடைய அறிகுறியை சொல்லு அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம், அந்த இப்போ இன்னைக்கு நடக்கிற அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் அதுதான், ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால. நோயாளிகள் தமிழ் கற்ற நல்லுலகம் இந்த மருத்துவத்தை பற்றி என்னன்னு தெரியாமல் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. தமிழில் புத்தகங்கள் வரும்போது அதை மருத்துவம் படிப்பவர்கள் மட்டுமல்லாமல் ஒரு காமன் மேன், இப்போ நீங்கள் ப்ரெஸ்ஸில் உள்ளவங்க கூட இன்றைக்கி மயோசைட்டிஸ் அப்படின்னா போய் படிச்சுக்கலாம், என்னென்னு போய் தமிழில் போய் படிச்சிங்கன்னா அந்த நோயை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கே வரும். எப்படி நீங்கள் பத்திரிகையில் இப்போ எப்படி நான் பேசுகிறது மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறீங்களோ அதை மருத்துவ புத்தகங்களை படிக்கிறது மூலமாகவே ஏற்படும். அதில் நம்ம எல்லாம் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் காரணம் என்ன, தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், மருந்து என்ன, இதை சரியாக தான் எனக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு காமன் மேனுக்கே கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மொழி கற்றுக்கிட்டு அந்த மொழி நம்முடைய தாய் மொழியில் ஒரு தொழில் கல்வியோ மருத்துவ கல்வியோ தவறு கிடையாது. தமிழகம் இல்லை, இந்தியாவை தவிர எல்லா மாநிலங்களையும் ஐரோப்பாவை எடுத்துப்போம். ஃப்ரான்ஸில் போயிட்டு நீங்கள் இங்கிலீஷில் பேச முடியாது, பதில் சொல்ல மாட்டாங்க, சைகை லாங்குவேஜ் தான் பேசணும், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸில் சொல்லுவாங்க நமக்கு ஓரளவு புரியும். ஜெர்மனியில் போயிட்டு நீங்கள் இங்கிலீஷில் பேசினா ஜெர்மன் யாருமே உங்களுக்கு பதில் சொல்ல போகிறதில்ல. எனக்கு அந்த ஐரோப்பாவில் ட்ரெயினில் போகும்போதெல்லாம் எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு கிராண்ட் ட்ரெயினில் அதை மாஸ்கோ படிக்க போகும்போது பயணம்தான் ஞாபகம் வரும். 6 மணி நேரத்துக்கு ஒருக்க நம்முடைய எல்லைகள் மாறும், உள்ளே வர்ற பிரயாணிகளுடைய தோற்றம் மாறும், மொழிகள் மாறும். இதே போல தான் ஐரோப்பாவிலையும், அங்கேயும் யாருமே அவங்க கற்றுக்கல. இதே நேரத்தில் சைனாவை எடுத்துக்கோங்க, அவங்க வந்து தன்னுடைய சைனீஷ் பாஷையில் தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட ஆங்கிலம் மட்டுமே வேணும்னு உடனே 6 மாதத்தில் அவ்வளோ பேருக்கும் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்து இந்தியாவுக்கு நிகராக அங்கே உள்ள மென்பொறியாளர்களை மாற்றினது வரலாறு. ஸோ தமிழ்மொழி ஒரு மருத்துவம் பயிற்றுவிப்பதோ கற்றுக்கொள்வதோ பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது. இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்களா டாக்டர், முதல்ல வந்து அந்த புஸ்தகங்கள் எல்லாத்தையுமே தமிழில் கொண்டு வரணும், இது வந்து ஒரு நீண்டகால வேலை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த வார்த்தைகளை தமிழ்படுத்துவதா, இல்லைன்னா மாதிரி நிறைய மெடிக்கல் வார்த்தைகள் வந்து லத்தீன்லேயும் கிரேக்கத்துலேயும் இருக்குது, வந்து அதை தமிழ்படுத்துவதா இல்லை அப்படியே எழுதுறதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. உலகம் போகிற இதுக்கு முன்னுதாரணம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு வந்து ருஷ்ய பாஷையில் நாங்கள் அந்த மருத்துவ புத்தகங்களை பயின்றோம். ஆனால் டெர்மினாலஜி இப்போ அவங்க வந்து லாட்டினில் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பல்மனாலஜி அப்படிங்கிறத புல்மனோலோகியா அப்படிமா, யூஏ யூ தான் சொல்லணும், ஜிக்கு அப்புறம் ஐஏன்னு வரும். அது ஏன் அப்படி வருதுங்கிறத லாட்டின் லாங்குவேஜ் 1 இயர் கோர்ஸில் எங்களுக்கு அந்த எந்த வார்த்தையை எப்படி உபயோகிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்பண்டிக்ஸ்னா நேம், அப்பண்டிசைட்டிஸ்னா அது இன்ஃபெக்ஷன், அது இப்போ மருத்துவம் பயிற்சிக்கவங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த இட்டிஸ்ங்கிறதே ரஷ்யன் இங்கிலீஷ் பாஷை இல்லை, அது வந்து உண்மையிலேயே லாட்டினை தான் நம்ம மருவி தான் நம்ம இங்கிலீஷில் படிக்கிறோம். ஆங்கிலத்தில் படிக்கும்போதே நம்ம உபயோகிக்கிற டெர்மினாலஜி எல்லாமே லாட்டின் லாங்குவேஜ் தான், அதனால தான் இன்டர்நேஷ்னலாக அது போகுது. ஸோ லாட்டின் லாங்குவேஜும் ஒரு 6 மாதத்தில் அது வந்து ஒன்றுமே இல்லை, அவள் அவன் அது அவ்வளோதான். இப்போ ஹிந்திலையும் அதே இருக்குது, ரஷ்ய பாஷையிலையும் அது உண்டு, இந்த லாட்டின்லேயும் அது உண்டு. அந்த எண்டு வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது ஏன் சேஞ்ச் ஆகுதுங்கிறத அந்த ஜெண்டர் இருக்குது, அதில் ஆண்பால் பெண்பால் நடுநிலைப்பால் அதுதான் அது.
ஸோ அதை வந்து நம்ம தமிழ் கற்றுக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியானது தான். ஏன் மொழி கற்றுக்கிறதுங்கிறது அவ்வளோ கடினமான ஒரு வேலையே கிடையாதுங்க. அதனால தான் தாராவியில் போகிறான் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து போனவங்க அழகாக ஹிந்தி பேசுகிறாங்க. அதை எழுதுறது வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பேசுகிறது ரொம்ப எளிது. ருஷ்யாவில் எங்கள் கூட படித்த 64 பேர் நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருந்தோம். நாங்கள் 2 பேர் தான் சென்னையிலேருந்து, எங்களை தவிர 62 பேரும் ஹிந்தியில் பேச முடிஞ்சது. ஆனால் போன ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தவங்க யாருமே ஹிந்தி பேசலை. ஐ மீன் ஆந்திரா, கர்நாடகா, அது மாதிரி கேரளாவிலேருந்து வந்தவங்க ஹிந்தி பேசலை. ஆனால் அவங்க புரிய ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க பள்ளியில் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தாங்க, ஒரு தேர்வு கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு மொழியை பேசுகிறதுக்கு 500 வார்த்தைகள் மினிமம் போதும். 5000 வார்த்தைகளை அந்த மொழியில் கற்றுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சரளமாக பேசுகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பை தரும். ஸோ அவங்கள பார்த்து இப்போ நான் அங்கே என்கிட்ட ஒரு ஜெய்ப்பூர்லேருந்து வந்த ஒருத்தர் வந்து, நீ எனக்கு ஆங்கிலம் தெரியலை, ஸோ நீ வந்து ஹிந்தியில் பேசு, நான் உனக்கு ஹிந்தி சொல்லித்தரேன், நான் நீ எனக்கு ஆங்கிலம் சொல்லித்தா நான் ஆங்கிலத்தில் தான் பதில் சொல்வேன்னு சொன்னனால நான் இப்போ ஓரளவுக்கு ஹிந்தி பேசுவேன். அதனால் இப்போ இந்த மெட்ரோ ட்ரெயினில் ஒர்க் பண்ணுறவங்களோ பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களோ இந்த ஏரியாவில் என்னை தேடி வருவாங்க, ஏன்னா இவருக்கு ஹிந்தி புரியும் அப்படின்ட்டு. இல்லை இந்த வாட்ச்மேன் நேபாளிஸ் அவங்கெல்லாம் வர்றாங்க. ஸோ மொழி தெரிஞ்சுக்கிட்டதுனால அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையை உயர்த்ததுக்கு பயன்படுது. மே பாத்கர் சக்தாகும், பேச மட்டும்தான் தெரியும். மேற்படிப்புக்காக, ஒரு ஆராய்ச்சிக்காக, ஒரு வேலைக்காக வெளிநாடு போக வேண்டியது இருக்குது. அது மாதிரி கருத்தரங்குகளில் கலந்துக்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு போக வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஆங்கிலத்தில் படிக்காமல் தமிழில் படிச்சிருந்தோம்னா அந்த அப்டேட் ஆகிறதுல வந்து நம்மளுக்கு சிரமங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆங்கிலம் படித்த மருத்துவர்கள் எல்லாமே உங்களுக்கு எந்த நோயை பற்றி கேட்டாலும் தமிழ் படுத்தி பேசுகிறாங்களா? அப்போ அதை அவங்க பேசுகிறது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நரேஷனை வந்து எந்த லாங்குவேஜ்லேயும் நம்ம தெரிந்த லாங்குவேஜில் நம்மளே மாற்றிக்கலாம். ஒரு உறுப்பை பற்றியோ ஒரு அனாட்டமி நரேஷன், அந்த நரேஷன்ஸை வந்து நம்ம டெர்மினாலஜி நம்ம அப்படியே இன்டர்நேஷ்னல் டெர்மினாலஜி தான் படிக்கணும், அதை மாற்றக்கூடாது. அப்படிங்கும்போது நீங்கள் எத்தனை மொழியில் வேணாலும் நீங்களே அதை மாற்றி பேச முடியும். உங்களால் 4 பாஷையில் நான் என்னால் ஒரே சென்டென்ஸை 4 பாஷையில் பேச முடியும். ஏன் இப்போ நம்ம டாக்டருங்களாம் தேல் பி லாஸ்ட்னு நினைக்கிறீங்க? அவங்க இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதனால் நமக்கு அந்த ஆங்கில பிரயோகம், அதாவது பேசுறது, இப்போ ஒரு டாக்டர் வந்து இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுறது, ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தவங்க கூட 5வது வருஷம் நல்ல ஆங்கிலம் பேசுவாங்க மெடிக்கல் காலேஜ்லேருந்து வர்றதுனால. ஆனால் அது மட்டும் இனிமேல் கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன்னா அங்கே தமிழில் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆங்கில பண்டித்தியம் வேணால் நமக்கு இல்லாமல் போகலாம், ஆனால் புரியாமல் போகாது. உலக நாடுகள் எல்லாமே இப்போ டெக்னாலஜியில் தான் நிற்கிது. இப்போ யூஎனில் எத்தனை பேருக்கு எல்லா பாஷையும், 183 பாஷையும் பேசிடுவோமா? இல்லை 100 லாங்குவேஜாக இருக்குது, 100 பாஷையும் பேசிடுவோமா? ஹெட்செட்டை போட்டால் அது டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகுது, இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போவும் கூட எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் வந்து அப்பல்லோ மேல பிரபல கார்டியாலஜிஸ்ட், அவர் ஃப்ரான்ஸில் போய் தான் அவருடைய ட்ரைனிங் எல்லாம் எடுத்துகிட்டு வராரு. நமக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற ஒரு எலும்பு முறிவு பெரிய ஆஸ்பத்திரி போட்டிருக்கிற எலும்பு முறிவு சிகிச்சை வந்து அவருடைய போர்டில் டைரக்டர்ஸ் பார்த்தாலே ஜெர்மன்ஸ் தான் எல்லாரும். அவர் ஜெர்மனில் போய் அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி படிக்க போனவர் தான் அங்கேருந்து தொழில்முறை பார்ட்னர் கூட வந்து இங்கே ஒரு ஆஸ்பத்திரியே வச்சுருக்கிறாரு. அவர் ஜெர்மனில் படிச்சிருக்காரா என்னென்னு எனக்கு தெரியாது, தனியாக இதுக்காக படித்தாரா இல்லை ஆங்கிலம் படிச்சுட்டு போய் அங்கே போய் ஜெர்மன் நாட்டில் போய் படிக்க முடிஞ்சுதான்னு. இவைகளெல்லாம் மென்டல் பிளாக். மற்றபடி இது உள்ள நுழையிறவனுக்கு ஒன்றுமே கிடையாது. எது எந்த பாஷையுமே தெரியாமல் தாராவிக்கு ஒருத்தவங்க குடும்பத்தோடு போய் அவன் அங்கே போய் ஹிந்தியை கற்றுக்கிட்டு அவங்க ஒரு வீடு வாங்கி அங்கேயே இருந்து அங்கே ஓட்டு போடுற குடிமகனாக மாறுறாங்க போது படித்தவனுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கக்கூடாது. அந்த தாட்டே நம்ம தோரெடுத்துடணும். இப்போ ஒருவேளை பொறுத்த தமிழில் மருத்துவம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்ததுன்னா அதனால் என்ன நம்மளுக்கு சாதகங்கள் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அந்த 7.5, அப்புறம் இந்த கான்வென்ட் ஸ்கூல்ஸு இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இந்த 7.5 வர்றவங்க நல்லா அழகாக முத நாள்லேருந்தே பாடத்தில் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட் இயரில் ஃபெயில் ஆக மாட்டாங்க. இப்போ நீட்டில் 100 தேவையான அளவுக்கு பர்சன்டேஜ் எடுத்து நல்ல கலரிங் கோடில் கவர்மெண்ட் காலேஜுக்கோ ஐஐடிக்கோ போகிறவங்க ஃபஸ்ட் செமஸ்டரில் ஃபெயில் ஆவாங்க. ஏன்னா அவங்க படித்த அந்த ஆங்கிலமும் இங்கே உள்ள ஆங்கிலமும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் அடாப்ட் ஆக கஷ்டமாக இருக்கும். இது நடக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. அதை விட முக்கியமாக நான் ரொம்ப சந்தோஷப்பட போகிற ஒரு விஷயம் வந்து, நோயாளி தன்னுடைய நோயை பற்றி அவனே ஒரு புக் எடுத்து வாசிச்சுட்டு வந்து டாக்டர்கிட்ட சண்டை போட மாட்டாங்க. அதாவது இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஃபேஸ்புக் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது, ஒருத்தர் வந்து என் பையனை கொண்டுட்டாங்க, நான் நடத்தி கூப்பிட்டு வந்தேன், விட்டுட்டு போனேன், 6 மணி நேரத்தில் ஐசியூன்னாங்க செத்து போனான்ட்டு.
நேற்று காலையில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, அதே ஒரு குழந்தை 14 வயசு குழந்தைக்கு 38,000 பிளேட்லெட் கவுண்ட்ஸ் இருக்கும்போது குழந்தைய கூட்டு உட்கார வச்சிருக்காங்க. நான் அப்படி பார்த்துட்டு அவங்கள பாக்குறேன், நான் திட்ட போறேன்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு 22,000 தான் இருக்குன்னு இன்னும் குறைஞ்சத சொல்றாங்க, பிளேட் தட்டணுக்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இது அவங்க ரியாக்ட் பண்றது காரணம் நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியும் உங்களுக்கு. இவ்வளவு குறைவா ஒரு குழந்தைய வீட்டில் வச்சு எப்படி வைத்தியம் பண்ணீங்க? நான் டாக்டர்கிட்ட தான் காமிச்சேன்னு ஒரு சீட் எடுத்து காமிக்கிறாங்க. ஏன் ஆஸ்பத்திரியில் சேர்க்கல அந்த டாக்டர் சொன்ன உடனே? அந்த குழந்தை இப்போ உட்கார்ந்துருக்கு, நானே என்னோட மருத்துவமனையில் சேர்த்த 6 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகணும்னு யாருக்கு தெரியும்? ஸோ இவ்வளவு விழிப்புணர்வு நிறைந்த நேரத்தில் கூட அந்த புத்தகங்களை மட்டும் அவங்க படித்த தாயாக இருந்தா அவங்க வந்து என்ன நடக்க போகுது, 6 மணி நேரம் கழிச்சு மருத்துவர் கொள்ளலை, மருத்துவமனை கொள்ளலை, மருந்துகள் கொள்ளலை, நோயுடைய தாக்கம் 6 மணி நேரத்தில் எப்படி நடக்கலாங்கிறது தெரிஞ்சுட்டு வந்துருவாங்கல்ல. தமிழ்ல பத்திரிகைகளில் இது அழகா நீங்களாம் எழுதி பிரசன்ட் பண்ணும்போது நீங்களும் ஒரு அதை பார்த்துட்டே டாக்டர்கிட்ட கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? மயோசைட்டிஸ் நான் எனக்கு வந்ததெல்லாம் சொல்ல இன்னொரு டாக்டருக்கு தான் நான் பண்ணுற தப்பு தெரியும். இப்போ நாளைக்கு சார் புத்தகத்தில் இப்படி படித்தேன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, நீங்களே என்ன மடக்கி கேட்பீங்க, அதை படிச்சுட்டு வருவீங்க நீங்கள். அது எனக்கு தெரிஞ்சது நம்ம மருத்துவத்தை வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்குற விஷயம். இது ஏதோ அலோபதி மருத்துவம் ஆங்கில மருத்துவங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நிறைய பேர் அதை எடுத்துட்டு இருக்காங்க. என்னைக்கு தமிழ் படப்போதோ அன்னைக்கு அது சித்தர் மருத்துவம் மாதிரி வீட்டு மருத்துவமாக மாறப்போகுதுங்கிறதா இதில் உள்ள யதார்த்தம், நான் புரிஞ்சுக்கிற யதார்த்தம். அப்படி வரும்போது மருத்துவன், மருத்துவம், நோய் இது எல்லாமே வந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அடையும் தான் நான் நம்புகிறேன். அப்படி ஒரு முயற்சியை எடுத்தால் எவ்வளோ காலம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே தமிழ் படுத்தணும், தமிழில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உடல் பருமனை பற்றி நானே தமிழில் புக் எழுதியிருக்கிறேன். அப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு புக்கு நான் எழுதியிருக்கேன், மருந்துகள் எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு சூரியன் பதிப்பகத்திலே வந்திருக்குது. இதை மாதிரி 400-500 புத்தகங்களை எழுதின மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது தமிழ்படுத்தப்பட்ட விஷயம் தான் இது ஏற்கனவே. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்பேன். இன்னைக்கு டிஜிட்டல் ஏரால நம்ம சொல்ல சொல்ல டைப் அடிக்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு 6 மாதத்தில் வேணாலும் எடுக்கலாம், 6 வருஷத்தில் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் தரத்தமாக கூட்ட வேண்டிய கட்டாயம் வரலாம், தவறுகள் இருக்கலாம், அதை பிழையை கூட்டிக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதுக்காக இதற்காக தள்ளி போட வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு நல்ல முயற்சின்னு தான் நான் வரவேற்பேன் இதை. இப்போ இந்தியா முழுக்க வந்து மருத்துவ படிப்பு, மருத்துவர்களை கட்டுப்படுத்த ஒழுங்குபடுத்துறது வந்து தேசிய மருத்துவ ஆணையம் தான் வந்து. அப்படி இருக்கும்போது இதில் மாநில அரசுகள் என்ன செய்ய முடியும்? இல்லை, இந்த இதில் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு மருத்துவனா ரொம்ப வலிக்க வலிக்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மருத்துவ கவுன்சில் தேர்தல் நடக்க போகுது. அந்த கவுன்சில் வந்து 150,000 பேர்கிட்ட டாக்டர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதில் ஒரு வேதனைக்குரிய இன்னொரு வேதனைக்குரிய விஷயம், இந்த 150,000 MBBS டாக்டர்ஸும் ஓட்டு போடுறாங்களான்னா போடுறதே 30,000 பேர் தான். தன்னுடைய தனக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்க தோத்து போகிற ஒரு நேரம், படித்தவர்களும் இந்த மாதிரி ஒரு ஹைலி குவாலிஃபைட் டாக்டர்ஸ் கூட தன்னுடைய கவுன்சிலுக்கு தன்னுடைய தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய மெம்பர்ஸை அவங்க தேர்ந்தெடுக்கலைங்கிறது ஒரு வேதனை வலி. அது ஒரு பக்கம். என்எம்சியில் அந்த சான்ஸே கிடையாது. 34 ஸ்டேட்டுக்கு 34 மெம்பர்ஸ் இருந்தாலே நல்லது. அது இல்லாதப்ப அது ஒரு கட்டுப்பாட்டு, அது ஒரு ஒரு அடக்குமுறையான ஒரு விஷயம். வெள்ளக்காரம் போனப்போ விட்டுட்டு போன சொச்சம் இதெல்லாம், இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. அதில் எலெக்டட் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அதில் நாமினேட் மெம்பர்ஸ்ன்னு இருப்பாங்க, ஒரு 80-90% எலெக்டட் மெம்பர்ஸு, ஒரு 2% அதில் வந்து அல்லது ஒரு 10% வந்து அஃபிஷியல் கவர்மெண்ட் சைட்லேயும் கொஞ்சம் நாமினேட் பண்ணி வைப்பாங்க. இப்படி தான் இருந்தது. இதை யூனிவர்சிட்டி பேஸில் கூட செனேட் மெம்பர்ஸ்லாம் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்குது கவர்மெண்ட் சைடில், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு தனித்தனியாக போட்டுருவாங்க. ஸோ இதனால் நம்ம ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சது மட்டும் இல்லாமல் தனி மருத்துவனுடைய கருத்து கூட பிரதிபலிக்கணுங்கிறது தான் அந்த எலெக்டட் பாடியோட விஷயம். அது இப்போ இல்லைங்கிறது தான் உண்மை. இப்போ என்எம்சிங்கிறது ஒரு சுகாதாரத்துறைய அமைச்சரோ அல்லது சூடோ டெமோக்ரஸி, இப்போ ஆளும் கட்சி கூட இதை டிசைட் பண்ணுறது இல்லை, வேற ஏதோ ஒரு தளம் இதை டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க 4 பேர் உட்காந்து ரூம்ல உட்காந்து முடிவு பண்ணாங்கன்னா அதை செயல்படுத்துறதுக்கு என்எம்சியை பயன்படுத்த போறாங்க. அதனாலதான் நமக்கு எல்லாத்துலேயுமே வலி. இப்போ ஒரு நாடு வந்து நமதும் நம்முடைய சுதந்திர நாடு, சுதந்திரம் நம்ம பெற்ற நாடு வந்து ஒவ்வொரு ஸ்டாட்யூட்டரி பாடியும் எலெக்டடா தான் இருக்கணும். அப்படின்னா தான் கடை கோடை மனுஷனுடைய, இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் நம்ம என்ன நடக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். முதிர்ச்சியான ஒரு தேர்தலை பொறுத்தளவில் மட்டும் உலகம் நம்மளை கொண்டாடுற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் ஒரு கடை கோடி மனுஷனுக்கு ஏற்படுற ஒரு காயத்தை வெளிப்படுத்துறதுக்கோ வலியை வெளிப்படுத்துறதுக்கோ நம்முடைய அசம்பிளியோ அல்லது பார்லிமெண்ட்டோ இல்லைங்கிறதோ, இன்னும் சொல்லப்போனால் கிராம சபை கூட இல்லைங்கிறதா நமக்கு இன்னைக்கு ஒரு யதார்த்தம். ஒரு பார்த்தா அடிப்படி நடத்துகிறாங்க. ஒரு விஷயத்தை முடிவெடுத்து செய்கிறதுக்கு 2 தான். இந்த நீங்கள் கேட்டதில் ஒரு கிராம சபையில் ஒரு ரோடு போடுறதை பற்றி பிரச்சனைனா கூட 100 பேர் இருக்குது கிராம சபையில், ஓட்டு போட்டோம், 2 கருத்தை சொல்கிறாங்க,
ஓட்டு போட்டோம் 60 பேரில் 51 பேர் சொல்கிறத அன்னைக்கு கட்டுப்படுறது தான் ஜனநாயகம். அப்படின்னா தான் அந்த 100 பேருமே ஜனநாயகத்தில் முதிர்ச்சி அடைஞ்சவங்களாம் அர்த்தம். இது இல்லைன்னுங்கிறப்ப நீங்கள் அது நிச்சயமாக என்எம்சியில் இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால தான் என்எம்சி நிறைய நேரங்களில் முதல்ல சட்டத்தை ஏற்றிட்டு அப்புறம் வலிக்க வச்சதுக்கப்புறம் அந்த சட்டத்தை பின்வாங்கிறதெல்லாம் பார்க்குறோம். எந்த நாட்டில் சட்டம் இயற்றி அரசாங்கத்தால் சட்டம் இயற்றப்பட்டு மறு வாரத்திலே மறு மாதத்திலே 6 வருஷத்தில் அந்த சட்டத்தை பின்வாங்குறாங்கன்னா அது மக்களுக்கானது இல்லை, அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லை, மக்களால் பரிந்துரைக்கப்பட்டதில்லைங்கிறதா அதில் உள்ளவன் யதார்த்தம். அதில் இந்த என்எம்சியும் ஒன்று தான். இப்போ இன்னும் கல்வி வந்து மத்திய அரசோட இதில் தான் இருக்குது, மாநில அரசோட உரிமையிலே இல்லை, இருக்கவே கூடாது. எது எது ஜனநாயகம்? டீசென்ட்ரலைசேஷன் இஸ் ஜனநாயகம். சென்ட்ரலைஸ்டாக எது இருக்கணும்? வெளியுறவுத்துறை இருக்கலாம், டிஃபென்ஸ் இருக்கலாம், சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் இருக்கலாம். அதாவது இப்போ அதை சயின்ஸில் கூட டிஃபென்ஸ் சயின்ஸ் போகிறோம் அவங்ககிட்ட இருக்கலாம், ராக்கெட் சயின்ஸ் அவங்க வச்சுக்கலாம், அந்த மாதிரியான இதை தவிர மற்றதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் தானே வச்சுக்கணும். இதில் வேடிக்கை என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிராமசபைக்கு எல்லாத்தையும் கொடுத்துருச்சா? நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோமா? வரவே இல்லையே. ஸோ ஜனநாயகம்ங்கிறது இப்போ எவ்வளவு பவர் தன கையில் இருக்கணுமோ அவ்வளவுக்கு ஜனநாயகம்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே பவர் மக்கள்கிட்டலாம் போகணும். என்னுடைய வாசலில் இன்னைக்கு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் எப்படி இருக்குங்கிறத நான் தீர்மானிக்கிறதோ நான் பரிந்துரைக்கிறதோ ஏற்றுக்குள்ள இடத்துல இருந்திருந்தா இந்த வெள்ளத்தில் பாதி இடத்துல தண்ணி இருந்திருக்கக்கூடாது. நடந்தது என்னங்கிறது நமக்கு தெரியும். அவங்களுக்கு தீர்வு முக்கியம் இல்லை, செயல்படுத்துறது தான் முக்கியம். அப்போ தீர்வுக்கு செயல்படுற மாதிரி ஒரு தீர்வு வேணால் அது மக்களுடைய கருத்தை பிரதிபலித்ததாக இருக்கணும். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் என்எம்சியை பொறுத்தளவில், கல்வியை பொறுத்தளவில், கல்வி இன்னும் அது என்ன சொல்கிறது நம்முடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய அது என்ன சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவில் எல்லாமே வந்து மாநில அரசு கையில் தான் இருக்கணும். ஒரே கல்வி, ஒரே கோடு, ஒரே நாடு, ஒரே சட்டம், அது வந்து நிச்சயமாக சுகாதாரமான ஒரு சமுதாயத்தை நமக்கு தராது, அல்லது ஒரு ஜனநாயகத்தை நமக்கு தராதுங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். மாற்றம், இதுக்கும் மாற்றம் வரும். என்ன 75 வருஷம்லாம் எடுக்காது இது. இன்னைக்கு கொண்டு வந்தால் எப்படி அக்ரிகல்ச்சரில் அவங்க லேபர்லாம் போராடி ஒரு 6 மாதத்தில் எடுத்தாங்களோ அது மாதிரி இது ஏட்டி சுரக்க இது உதவாதுன்னு டிமானிட்டைசேஷன் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ அவங்களே வந்திருப்பாங்க. இப்போ கூட கருப்பு பணம் இருக்குது, இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டெல்லியில் கோர்ட்டில் கூட சொல்லியிருக்காங்க நாங்கள் இதுக்கெல்லாம் கொண்டு வந்தோம்னு. இப்போ கூட கருப்பு பணம் இருக்குது, ஒழிக்கு அதுக்கு இன்னொரு டிமானிட்டைசேஷன் பண்ண சொல்லுங்களேன், பண்ண மாட்டாங்க. அது என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி தான் கற்றுட்டு தான் வரப்போகிறாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு கல்வி சொல்லித்தர்றதோ, நமக்கு சில புத்தகங்களை சொல்லி பாடப்புத்தகங்கள் சொல்லித்தர்றதோ நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கக்கூடாதுங்கிறது தான். நம்மளுடைய அனுபவத்தில் கற்றுக்காம அடுத்தவங்களோட அனுபவத்தில் கற்றுக்கிட்டு யாருக்கும் வலி இல்லாத ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சேஞ்சு, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஜனநாயகமாக இருக்கணும். அதுக்கு நம்ம நாடு போகிறதுக்கு ரொம்ப தூரம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஆங்கிலத்தை எடுத்துகிட்டு பின்னாடி ஹிந்தியை திணிக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்ன பொறுத்தளவில் இனிமே இந்த மொழிகளை வச்சு அரசியல் பண்ணுறது அவங்களும் பண்ண முடியாது, நம்மளும் பண்ண முடியாதுங்கிறது தான். இப்போ இது நமக்கு நல்லா தெரியுது, அவங்க ஒரு செக்மேட் வைக்கிறாங்கன்னுட்டு. நீ ஹிந்தி தானே கற்றுக்க மாட்டேன், நீ தமிழே இதை கற்றுக்கோ, நம்ம ஆங்கிலத்தை முதல்ல உருவம் இங்கே விட்டோம் அப்படிங்கிறது தான். இது நமக்கு தெரிஞ்சாலும் இதில் இழக்க போகிறது மக்கள் கிடையாது, மக்கள் பயனடைய போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இலங்கை தமிழர்கள்ட்ட வந்து நம்ம கற்றுக்கணும் கொஞ்சம் தமிழ் பற்றுங்கிறத. வீட்டில் தமிழ் பேசினா தமிழ் என்றைக்கும் சாவாது. டேடி மம்மின்னு கூப்பிட்டு உங்களை யார் பேச சொன்னால், கூப்பிட்டுட்டு இன்னைக்கு தமிழ் போச்சு போச்சுன்னா இப்போ ஆங்கிலத்தில் டேடி மம்மினா என்ன உணர்வு வரப்போகுது? ஆண்டி அங்கிள், ஏன் மாமா அத்தன்னு சொன்னால் என்ன இருக்குது? அதை எங்கே மாற்றிருக்கோம்? ஸோ இதை இப்போ விட்டுட்டு நீங்கள் ஹிந்தி வரப்போது ஹிந்தி வரப்போதுன்னு இன்னும் வாயில் வயிற்றில் அடிச்சிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.